ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நிலா ரசிகன் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நீங்கள் பார்த்துட்டுருக்க வீடியோ ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ப்ளகின்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெட்ஃபீல்டில் பார்பிடால் பற்றி பார்க்க போகிறோம். பார்பிடால்னா என்னங்க? கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்மெச் பெயிண்டிங் பிரியராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மணி தான், ரெண்டு மணி தானே உட்காந்து கஷ்டப்பட்டு நம்ம பெயிண்டிங் பண்ண வேண்டிய வேலையை ரெண்டே செகண்டில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்க இந்த வீடியோ ரெண்டே நிமிஷத்தில் பண்ணதுன்னா நம்புவீங்களா? கண்டிப்பாக ரெண்டே நிமிஷத்தில் பண்ணுவீங்க. ஜஸ்ட் ஆன் இப்போ பாருங்கள், திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிளியான ப்ளகின்ஸ் தான். அந்த ப்ளகின்ஸ் ஜஸ்ட் பேயபிள் ப்ளகின்ஸ் தான், நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்க முடியும். ஃபில்டர் போய்க்கோங்க, ரெட்ஃபீல்ட் அண்ட் பார்பிடால் உள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் சிம்பிளி 100% ஃபிட். கிட்டத்தட்ட ஷார்ப்னஸ் கொஞ்சம் ஒரு 47 வச்சுக்கோங்க, ரேடியஸில் 0 வச்சுக்கோங்க. ஸ்மூத்தில் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்மூத் வச்சுக்கோங்க, ஹார்ட்னஸில் ஒரு தேவையான அளவு. ஒயிட் பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட 0 இருக்கட்டும், இது எந்த டச்சும் பண்ண தேவையில்லை. மீதி எல்லா செட்டிங்ஸும் அப்படியே விட்டுருங்க, ஜஸ்ட் டிக் கொடுக்குறேன். ஒரு கிட்டத்தட்ட மணிக்கணக்காக உட்காந்து செய்ய வேண்டிய வேலையை ரெண்டே நிமிஷத்தில் வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சாஃப்ட்வேருங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஃபேஸிங்கை நல்ல ஒரு பார்பிடால் பொம்மை மாதிரி அழகான முறையில் மாற்றி குடிச்சிட்டு, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன சின்ன ரீடச்சிங் ஒர்க்லாம் நம்ம பண்ணி ஒரு அருமையான அவுட்புட்டை வெளியே கொண்டு வர போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரிஜினலில் இருக்க கீழே வச்சுருக்கேன், பார்பிடால் எஃபெக்ட் மேலே போட்டதை மேலே வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த கண்ணுக்கிட்ட மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா, எரேஸ் பண்ணியிருப்பேன் இந்த ஐபால் ரெட்டினா, இந்த ஏரியாவை மட்டும் ஜஸ்ட் எரேஸ் பண்ணுறேன். இந்த பல்லுக்கிட்ட கொஞ்சம் இந்த ஒரிஜினல் டோன் தெரியறதுக்காக லேஸாக ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு, எரேஸ் பண்ணுறேன். ஓகே சிம்பிள். அடுத்து ஜஸ்ட் பேட்ச் ரூல் எடுத்து ஓகே. இப்போ நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துடலாம். பாருங்க, இது பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஸ்கின்னு கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்திருக்கு. ட்ரெஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவும் அழகாக வந்திருக்கு. இது இப்படியே விடாமல் இதுக்கு மேலே இன்னொரு மெர்ஜ் லேயர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஃபில்டர் கேலரி போகிறேன். அதுக்குள்ளூர டெக்ஸ்டரைஸ்க்குள்ள சாண்ட் ஸ்டோன். இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 30-40 ஃப்ரேம் போட்டால் கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பெயிண்டிங் லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்குது. நான் இதை கண்டிப்பாக ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களை கண்டிப்பாக தெரிவிங்க, ஏதாவது டவுட்ஸ் நான் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல ஒரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை ஃப்ரம் நிலா ரசிகன். தேங்க்யூ.